ஓகே, நம்ம லாஸ்டா வந்து போன செஷன்ல வாட் இஸ் இஎஸ்எக்ஸ்எல் லாக்ஸ், இஎஸ்எக்ஸ்எல் ல என்னென்ன லாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அந்த லாக்ஸை எப்படி ஓபன் பண்ணி பாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த இஎஸ்எக்ஸ்எல் லாக்ஸை ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் மூலமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். லைக் ப்ரீவியஸா நம்ம வந்துட்டு அந்த லாக் ஃபைல வந்து பட்டிஷன்ல போடுவோம். சாரி, பட்டிஷன்ல போடுறப்ப நமக்கு சில இதெல்லாம் ரீட் பண்ணவே கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, ரீட் பண்ணவே முடியாது. பட் இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம லாக் ஃபைல் வந்து ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி வரும். லைக் இதில் லாக் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு நோட் பேட் ஃபைலில் ஓப்பன் ஆகும், நீங்கள் ஈஸியாக அந்த லாக்ஸை வந்து ரீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல், பிக் வைஸ் அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். இதை வந்து நீங்கள் எஸ்எஸ்ஹெச் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்துட்டு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லோக்கல் பிசியில் இருந்து, லோக்கல் சிஸ்டம்லேருந்து உங்களோட இஎஸ்எஸ்எல் ஹோஸ்ட்டுக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அப்புறம் லாக் ஃபைல்ஸ் ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, பிட்வைஸ் எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் இதுதான் அந்த இது. ஓப்பன் பண்ணுங்க பஸ்கர், அந்த இது ஓப்பன் பண்ணுங்க. பிட்வைஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா ஆல்ரெடி? இதில் பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. இந்த ஸோ பிட்வைஸ் இஎக்ஸி வந்து ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான், லைக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இதுல இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் எப்படி கனெக்ட் பண்றது, லாக்ஸ் எப்படி நம்ம பாக்குறது, அத பத்தி இப்ப பாப்போம். ஓகே, யா பாஸ் இஎஸ்எக்ஸ் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, ரீசன்ட் ஓபன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சோ ரீசன்ட்ல ரெண்டு இஎஸ்எக்ஸ் இருக்கு, ஒன்னு 104 இன்னொன்னு 111. சோ நமக்கு என்ன தேவைனா இதோட ஐபி அட்ரஸ் தெரியணும், அதோட கிரெடென்ஷியல் தெரியணும், அவ்வளவுதான். சோ நான் 104 ஓபன் பண்ணுவாச்சு, 111 ஓபன் பண்ணுவா. 104 போங்க. ஓகே, ஃபைன். சரி, இப்போ இதோட ஐபி அட்ரஸ் கரெக்டாக அடிச்சிடலாம். 192.168.10.104. கிரெடென்ஷியல் வந்து நம்ம வந்து போர்ட் நம்பர் வந்து 22. ஸோ அப்போ வந்து என்னென்னா இதோட போர்ட் நம்பர் வந்து ஓப்பனில் இருந்தால் தான் இது கனெக்ட் பண்ண முடியும். ஸோ எஸ்எஸ்ஹெச் போர்ட் நம்பர் 22 மறந்துடாதீங்க. கிரெடென்ஷியல் வந்து ரூட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராங் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு போட்டுட்டு பாஸ்வேர்டு கொடுங்க. ஸ்டோர் என்கிரிப்டட் பாஸ்வேர்ட், சாரி, யா ஸ்டோர் என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் இன் ப்ரொஃபைல். இது கொடுக்கலன்னா அப்படி பிளைன் டெக்ஸ்டா காமிக்கும் சில இதில், அதனால தான் இது நம்ம கொடுக்குறோம். இதை லாக் ஃபைலில் போயிட்டு கேப்சர் ஆகுதுண்ணா. ஓகே, ஸோ ஜஸ்ட் லாகின் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அக்செப்ட் வந்துடும், ஜஸ்ட் அக்செப்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் வந்து டெர்மினல் ஆக்சஸ் பண்ணுறது, நம்ம பட்டி செஷனில் பார்த்த மாதிரி. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, டேரெக்டாக ஃபைல்ஸை நம்ம எப்படி விண்டோஸ் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த டெர்மினல் காமிக்கிறேன், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி டெர்மினல் வந்துடும். நேற்று நம்ம டைப் பண்ண மாதிரி கமாண்ட் இப்போ டேட்டு டைம் அந்த மாதிரி அடித்தோம்னா எக்ஸிக்யூட் ஆகும். இதே இது வந்து நம்ம இந்த ஒரே சுபாஸ்கர், நம்ம வந்து பட்டிஷன் பத்தி பார்த்தோம், PUTTOY பட்டிஷன் பார்த்தோம். ஸோ பட்டிஷன்ல வந்து ஒன்லி டெர்மினல் மட்டும் தான் எடுக்க முடியும், லைக் அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண மட்டும் தான் முடியும். பட் இந்த டூல்ல வந்துட்டு உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், லாக்ஸ் வியூ பண்ண முடியும். ஓகே, இப்போ பட்டிஷன் பார்த்தா அடுத்து நெக்ஸ்ட் போங்க. இது நியூ SFTP விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோஸ் ஓபன் ஆகிடும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம சிஸ்டத்தோட ஆக்சஸ், ரைட் சைடில் இருக்கிறது வந்து சர்வரோட ஆக்சஸ். ஸோ நம்ம ரூட்டுனாலேயும் ஸ்லாஷ் தான் ரூட்டு, லினக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸ்லாஷ் கால்டு ரூட். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல எங்கே பார்க்க போகிறோம், நேற்று பார்த்தோம் இல்லையா, வேரில் பார்த்தீங்கன்னா வேரில் இத்தனை ஃபைல் இருக்குது, இதில் லாகுன்ற ஃபைலில் தான் இது போனோம், ரைட்டா? ஸோ வேர்ன்ற டைரக்டரியில் ஸ்லாஷ் லாக். ஸோ அந்த லாகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் லாக்ஸ் ஃபைல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே வந்து நோட் பேட் ஃபார்மேட்டில் இருக்கும், நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு லாக் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம், ஜிஸ் சொல்லுங்க ஏதாவது எந்த லாக் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். விஎம் கர்னல் இல்லை விஎம்கே சம்மரி. ஓகே, இங்கே அல்பபெட்டிக் ஆர்டராகவும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ விஎம் கர்னல், ஓகே, ஷார்ட் பண்ணால் இங்கே எஸ்ஹெச்சில் கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் வந்தோம். விஎம் கர்னல் ஓப்பன் பண்ணுறேன், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட் பேடில் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை அப்படியே வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட் காப்பி பண்ணலாம், இல்லை அப்படின்னா டெஸ்க்டாப்பில் நான் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆயிடுச்சா?
நம்ம வந்து இந்த நேம் எடிட் பண்ணுறது, சப்போஸ் தப்பாக நம்ம சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி டூப்ளிகேஷன்ஸ்க்கு அவசியமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டெஸ்க்டாப்பில் வந்து விஎம் கர்னல் டவுன்லோட் ஆகிடுச்சு, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நோட் பேடில் கொடுத்தீங்கன்னா நோட் பேட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டூல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும், நீங்கள் வந்து படிஷன்லேயே வந்து ஒரு லாக் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே நோட் பேட் ஃபைலில் டவுன்லோட் ஆகிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து லாக் ஃபைலை வந்து அனலைஸ் பண்ணலாம். இன்னொன்று, இந்த லாக் இன்னும் கிளியராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் எல்லோரும் தெரியும்னு நினைக்கிறேன். நோட் பேட்லேயே வந்து ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸு இருங்க, நான் அதையும் டவுன்லோட் பண்ணி அது வழியாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி கிளாரிட்டியாக இருக்குன்னு பார்ப்போம். நோட் பேட் இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரோக்ராமர்ஸ் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் எடுத்துக்கலாம், நான் ஜஸ்ட்டு ஒரு வருஷம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 4 MB தான். இது காப்பி பண்ணி சர்வரில் போடுறேன். இந்த ஃப்ராக் மாதிரி இருக்கும், இதுதான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஜஸ்ட் ஃபினிஷ். ஓகே, இப்போ இந்த ஃபைலை நான் நோட் ப்ளஸ் ப்ளஸ்ல ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஓப்பன் வித் இது சர்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, சாரி, ஃபைல் ஓப்பன் டெஸ்க்டாப் விஎம் கர்னல். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக க்ரியேட் ஆயிரும். ஸோ நோட் பேடுக்கும் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இது தான். ஸோ எந்த டைம் அப்போ இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருந்துச்சு இருங்க, அந்த நோட் பேடில் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு வந்து இதை ஈஸியாகவே ரீட் பண்ண முடியல, ரைட்டா? ஆனால் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்ல போயிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், இந்த லைன் பை லைன் டேட் வைஸாக உங்களுக்கு ஆர்டர் வைஸாக கிரியேட் ஆகும். நம்ம லாஸ்ட் என்ன நடந்துன்றதை நம்ம லாஸ்ட்லேருந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் போய் பார்த்துக்கலாம். பாஸ்கர், அந்த நோட் பேட்ல வேர்ட் ராப்னு சொல்லிட்டு வரும், அந்த மாதிரி போட்டால் அப்படி வரும்னு நினைக்கிறேன். இல்லை, வேர்ட் ராப் போட்டாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸை காமிக்காது. சீக்வன்ஸ் காட்டும். வேர்ட் ராப் போடுங்களேன், நோட் பேட் போங்களேன், வேர்ட் ராப் போடுங்க. இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு அதில் வராது. ஃபார்மட் போங்க பாருங்களேன். ஸோ உங்களுக்கு அதில் சீக்வன்ஸ் படி காமிச்சிடும், பட் இதில் உங்கள் அந்த சீக்வன்ஸே இருக்காது, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இதாகவே தான் இருக்கும். நோட் பேட் ப்ளஸ் இருங்க, என்ன அட்வான்டேஜ்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பர்டிகுலராக எனக்கு வந்து ஒரு 10 ஃபைல் மட்டும் காப்பி பண்ண வச்சுக்கோங்க, இருங்க நான் ரிவர்ஸ் வந்து வரேன். அதை மட்டும் அழகாக தூக்கிடலாம். இங்கே பாருங்க, இப்போ இது மட்டும் வேணும்னா அந்த ஃபைலை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைல் கட் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த செஷன் மட்டும் வேணும்னா. இன்னொன்று, சப்போஸ் இதில் உங்களுக்கு சில ஃபீல்டு தேவையில்ல, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ மாதிரி தேவையில்லைன்னா ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் சப்போஸ் வந்து இது கான்ஃபிடென்ஷியல்னா டெல் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். புரிஞ்சா? ஸோ எடிட் பண்ணுறது, வியூ பண்ணுறது எல்லாமே இது வந்து ஈஸி. உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில், லைக் இது வந்துட்டு உங்களோட ஆபீஸோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். விஎம் கர்னல் லாக் போங்க. ஓகே, இப்போ கண்ட்ரோல் எஃப், இப்போ ஸ்டோர் இது டவுன் வந்து கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் ஆ? ஆ, கண்ட்ரோல் எஃப் தான். டவுன் கொடுங்க. டவுன் டவுன். ஓகே, டவுன். ஓகே, சோ நிக் டவுன் இதா இருக்கா பாப்போம். ஆ, நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இதுல ஹைலைட் பண்ணி காமிச்சிரும் எந்த இடம்ன்றது உங்களுக்கு. பாருங்க, எத்தனை இடத்துல இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி காமிக்கும். இங்க இதை என்லார்ஜ் பண்றேன். இதே நோட் பேட்ல பண்ணீங்கன்னா அந்த ஹைலைட் உங்களுக்கு தெரியாது. ஆமா, கண்டிப்பா இதுல பாத்தியா தெளிவா ஹைலைட் பண்ணி காமிக்குது உங்களுக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எவ்வளவு டவுன் இருக்குன்றது இந்த லிஸ்ட்ல காமிக்கும். இருங்க ஒரு செகண்ட். ஆ, கீழ காமிக்குது பாருங்க, 168 டவுன் இருக்கு பாருங்க காலம். 168 இருக்கு. இந்த டே ஒன்ல இருந்து இருக்கும் இல்லையா எல்லா லாக் ஃபைலும் இருக்கு பாருங்க. இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெக்கார்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எவ்வளோ ரெக்கார்டு இருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு இங்கே வரைக்கும் பாருங்கள், ஒரு 9896 லாக் ஃபைல் இருக்கு. ஸோ அதனால் வந்து அதில் ஒரு 160 காலம் வந்து எடுத்தது. இங்கே வரும் இதில் விஎம்ஏ லாகு இல்லை, வேற என்ன லாக் இருக்கு?
சோ நெட்வொர்க் டவுன் அப்படினா நெட்வொர்க் டவுன் நீங்க போட்டீங்கன்னா அது அது சம்பந்தமான ரிலேட்டட் இதெல்லாம் உங்களுக்கு இதுல பாத் டவுன் வருது. சோ இப்படி தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் நமக்கு எது எது ரிலேட்டடா நமக்கு இஷ்யூ இருக்குதோ. இத க்ளோஸ் பண்ணீங்க தெரியுமா அது க்ளோஸ் பண்ணுங்களா. இல்ல கிரீன் கலர் வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் எங்கெல்லாம் நெட்வொர்க் வந்து இருக்குது அப்படி சொல்லி நீங்க பாத்துக்கலாம். நீங்க சரி அந்த டைம்ல என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூ ரிலேட்டடான ஒரு கீவேர்டு இருக்கும் அந்த கீவேர்டு தூக்கி இதுல போடுங்க உங்களுக்கு ஓரளவு ரிலேட் பண்ற மாதிரி ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா. பாஸ்கர் வேற ஒரு நம்ம விஎம்கே வார்னிங் போங்க அந்த இது போங்க ஃபைல் போங்க. ஓகே டவுன்லோட் பண்ணியும் டவுன்லோட் ஆகிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துச்சா. ஸோ நான் நேற்று சொல்லியிருக்கேன் ஷெல் லாக்ல உங்களுக்கு அந்த இஎஸ்எக்ஸ்ல என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணமோ அந்த இதெல்லாம் வந்துடும். ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு கமாண்ட் போட்டு தப்பாயிடுச்சு அந்த எக்ஸிக்யூஷன்ல ஒரு தப்பாயிடுச்சு அந்த கமாண்ட் போர்டு இஎஸ்எக்ஸ் ரீபூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க இல்லை நான் எதுவுமே பண்ணல நீங்கள் சமாளிக்கிறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு கமாண்ட் போட்டு அது தப்பாக முடிஞ்சிருச்சு இல்லை நான் இது பண்ணவே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ ஷெல் லாக்ல போய் பார்த்தா தெரிஞ்சிடும் என்னென்ன கமெண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதை பார்த்தா தெரிஞ்சிடும் எந்தெந்த கமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எவ்வளோ தெளிவாக டாபிக் இது பார்த்தீங்களா. நான் கொஞ்ச நேரம் டேட்டுன்னு ஒன்று போட்டேன் அந்த கமெண்ட் காமிக்குது பாருங்க. ஸோ எஸ்டர்டே போட்ட கமெண்ட்ஸ் காமிக்குது பாருங்க. வாட் எவர் நீங்க என்னென்ன கமெண்ட்ல எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அது எல்லாமே இந்த ஷெல் லாக்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த வார்னிங் ஓபன் பண்ணுவா இது வார்னிங் விஎம்கே வார்னிங் விஎம்கே வார்னிங் ஒரு நிமிஷம் வேற ஈஸியான லாக் சிஸ் லாக் ஓபன் பண்ணீங்க சிஸ் லாக் ஆ பண்றேன் இருங்க விஎம்கே வார்னிங் ஓபன் பண்ணீங்களா. ஓகே இவரு இது பெண்டிங் ஃபெயிலியர் கிளையண்ட் ஐபி அட்ரஸ் காமிக்குது. இது நீங்க ப்ரொடக்ஷன்ல பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் என்விரான்மென்ட்ல இருக்கனால நமக்கு ப்ராப்பரான லாக்ஸ் இருக்காது. ஒரு ப்ரொடக்ஷன்ல போய் நீங்க லாக் ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னா அது சம்பந்தமான கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிரலாம். என்ன லாக் ப்ரோ? சிஸ் லாக். ஓகே சிஸ் லாக். கைஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் சப்போஸ் நான் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அது டெம்பரரி ஃபைலில் ஓப்பன் ஆகி தான் இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ல. நம்ம நோட்பேடில் அப்படி கிடையாது இல்லையா? விண்டோஸ் 11ல நோட்பேட் இதே மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ரீசெண்டாக ஒரு விண்டோஸ் மட்டும் வருது. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ண வச்சு அப்படியே இருக்குது இதே மாதிரி தான் இருக்கு. மேல போங்க பாருங்க இந்த வேற லாக் ஓபன் பண்ணுமா பிஎம்டி வார்னிங் லாக் அத எல்லாமே காமிக்குதுங்கள அதுவும் என்ன மோட்ல பண்ணிருக்கோம் பாருங்க எஸ்எஃப்டிபி சர்வர்ல ஓபன் பண்ணிருக்கோம். எஸ்எஃப்டினா செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நம்ம இந்த இப்ப ஃபைல் டவுன்லோட் பண்ண மாட்டீங்களா? சோ அத வழியா நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் அதுதான் இங்க காமிக்குது. இது வந்து யூசர் கிரெடென்ஷியல் லாகின் பண்ணது. அண்ட் another thing டெர்மினல் போங்க அதுல கமாண்ட் லைன்ல லாக் ஃபைல் டெவலப் பண்றதா பார்ப்போம்.
ஓகே VM iPhone support கொடுங்க. அதெல்லாம் வேணாம். VM iPhone space or without space? இல்ல இல்ல VM ஓகே பேசலாம். iPhone support. சோ இப்ப லாக் ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகுது. நேத்து வந்து பார்த்தோம் இல்லையா லாக் ஃபைல் வந்து எப்படிலாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. விசென்ட்ரல் டவுன்லோட் பண்ணலாம், இஎஸ்எஸ்ஐ லாகின் பண்ணி ஹோஸ்ட் யூஏ லாகின் பண்ணி அங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம், அது ஒரு வழி. அப்புறம் இந்த இடத்துல இருந்து நீங்கள் லாக் டவுன்லோட் பண்ணலாம். விஎம் ஐபோன் சப்போர்ட் போட்டிங்கன்னா லாக் டவுன்லோட அந்த டைரக்டரியில் போய் உட்காந்துரும். ஸோ இதில் பண்ணிக்கலாம். அப்பதான் ஈஸியா இருக்கும். இந்த லாக்ஸ்ல எந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும்ஜி? டெம்பிள போய் உட்காரணும் நினைக்கிறேன். பாருங்க டெம்பிள இருக்கும் நினைக்கிறேன். அது யோ காமிக்குது இல்ல யூசர்ஸ் ஹஸ் பீன் இன் காமிக்குது இருங்க பாப்போம். இந்த லொகேஷன் நம்மளும் செலக்ட் பண்ணி வச்சு வேற சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். வேற சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் ஜி. இல்ல எனக்கு வந்து இதுல லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்ல. நான் டேட்டா சோல அந்த லாக் கொண்டு போய் டேட்டா சோல லாக் வச்சிரலாம். அதே இப்ப சொல்றேன். ஓகே. இது லாக் பிரேக் பண்ண முடியதா பாருங்க. பஸ் கண்ட்ரோல் சி கொடுங்க. பிரேக் ஆ கொடுத்தா பிரேக் ஆயிடும். பிரேக் பண்ணுங்க. போடு வந்துச்சு. ஓகே. சோ இப்ப எனக்கு பர்టిక్యులர் லொகேஷன்ல லாக் வேணும் கரெக்ட்டா? லைக் இப்ப வீசென்ட் போங்க. அந்த டேட்டா ஸ்டோர் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. டேட்டா ஸ்டோர் போங்க. அந்த ESX எந்த டேட்டா ஸ்டோர்ல எந்த டேட்டா ஸ்டோர் அட்டாச் ஆயிருக்கு? இட்ஸ் ஓகே. டேட்டா ஸ்டோர் 4. ஓகே. டேட்டா ஸ்டோர் 4 எடுத்துக்கோங்க. ஓகே. இல்ல டேட்டா ஸ்டோர் இல்லை அந்த எடுத்து டேட்டா ஸ்டோர் 100 GB எடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணுங்க. டேட்டா ஸ்டோர் 100 GB கிளிக் பண்ணுங்க. அதெல்லாம் ஸ்பேஸ் இருக்கு. கிளிக் பண்ணிங்களா? இப்போ சம்மரி போங்க. சம்மரி சம்மரி போங்க. சம்மரியில் இந்த விஎம்எஃப்எஸ் வால்யூம்க்கு அடுத்து இருக்கிறது தான் வந்துட்டு இந்த டேட்டா ஸ்டோரோட ஐடி. ஓகே. இதை இப்போ காப்பி பண்ண வேண்டாம். நம்ம டேட்டா ஸ்டோர் நேமே கூட எக்ஸாக்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்றது அப்படியே இதில் போடுங்க. நான் கமெண்ட் பிங் பண்ணுறேன். ஓகே. இதுல டேட்டா ஸ்டோர் நேம் போல அந்த டேட்டா ஸ்டோர் நேம் அப்படியே காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுங்க. டேட்டா ஸ்டோர் நேம் காப்பி பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட காப்பி பண்ணுங்க. நான் கொடுத்த கமாண்டை எக்ஸிக்யூட் காப்பி பண்ணுங்க. முதல்ல டீம்ஸ்ல பிங் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் அதை எடுக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு டேட்டா ஸ்டோர் நேம் இருக்குல்ல அதை டெலீட் பண்ணி டேட்டா ஸ்டோர் நேம் வந்து அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு நோட் பேட்ல போடுவாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ நீங்க இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அந்த லாக் ஃபைல் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர்ல தான் போய்விடும். ஒரு நிமிஷம் டேட்டா ஸ்டோர் குள்ள ஒரு சொல்லுங்க. டேட்டா ஸ்டோர் குள்ள போய் பாருங்க. இப்போ ஒரு நிமிஷம் டேட்டா ஸ்டோர் உள்ள போயிருங்க. இப்போ எந்த ஒரு ஃபைலுமே இல்ல. ஓகேவா? சரி இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே. கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சோ கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம். syntax error VMFS volume data store 100 GB. இல்ல இன்னொரு டேட்டா ஸ்டோர் நேம் கொடுத்து பாருங்க. இல்ல அந்த பிராக்கெட் வர கூடாது அந்த இதுல. இல்ல இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி நேமிங் வேற அந்த ஹோஸ்ட்ல எது எது அட்டாச் ஆயிருக்கு பாருங்க. இந்த இருங்க பண்றேன். அந்த ஹோஸ்ட்ல அட்டாச் ஆயிருக்க பாருங்க. ஹோஸ்ட் டேட்டா ஸ்டோர் 4. சரி டேட்டா ஸ்டோர் 4 காப்பி பண்ணிக்கோங்க. டேட்டா ஸ்டோர் 4 காப்பி பண்ணி. ஓகே. அது உள்ள போய் அது உள்ள போங்க. என்ன ஃபைல்ஸ்னு பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இத ரீப்ளேஸ் பண்ணுங்க.
எஸ் அதுல சின்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஐ நீங்க சொன்ன மாதிரி பிராக்கெட் ஒன்னு இருக்கு இல்லையா, ஆக்சுவலி ப்ரொடக்ஷன்ல இந்த மாதிரி நேம் வைக்க மாட்டாங்க, பிராக்கெட்டே போட மாட்டாங்க. இல்ல அது அதான் எடுத்துக்கிச்சு. அண்டர்ஸ்கோர் இருக்கும் அல்லது ஐபன் இருக்கும், இந்த மாதிரி பிராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இடத்துல தான் பிரச்சனை வரும். சோ இது தான் நேமிங் ஸ்டைல் நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணனும் சொல்றது. நேமிங் ஸ்டைல் சொல்லிருக்கோம் இல்லையா, அந்த நேமிங் ஸ்டைல் இங்க கரெக்ட்டா வைக்கணும். சோ இப்ப டவுன்லோட் ஆகிற லாக் வந்து டைரக்டா எனக்கு இந்த டேட்டா ஸ்டோர்ல தான் போய் டவுன்லோட் ஆகும். டேட்டா ஸ்டோர்ல அதுக்குன்னு ஒரு பாத் கிரியேட் பண்ணி போய் லாக் இன் உட்கார்ந்துருமாச்சி. ஆ டவுன்லோட் ஆன வெளியில தான் இருக்கு, உட்காரும் பாருங்க. டவுன்லோட் ஆன பிறகு பாப்போம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன், பார்க்கலாம். VM சப்போர்ட் iPhone W இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா ப்ரோ? இல்ல W அப்படிங்கிறது நம்ம அந்த பர்டிகுலர் லொகேஷனை மென்ஷன் குடுக்குறோம்ல. ஓகே, எனக்கு ஸ்பெசிஃபிக், எனக்கு இந்த லாக் ஃபைல் இந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ல தான் போய் உட்காரணும்னு சொல்றோம். கொடுத்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன் வந்து டேட்டா ஸ்டோர், அத நம்ம ப்ரௌஸ் பண்றோம். vmfs/volume/datastore னு கொடுத்தா அப்ப அந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன் போய் ஸ்டோர் ஆகுது. இந்த கிளாஸ்லாம் போன பேட்ச் எடுக்கவே இல்லை, இந்த பேட்ச்ல தான் கொஞ்சம் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. ஃபைன், ஐ திங்க் ஃபுல் ஸ்கிரீன் வைங்க, எவ்வளோ நேரம் ஆகும் பார்ப்போம். இந்த பாக்குறேன் இந்த ரன் ஆகிட்டு இருக்கோ, முடிஞ்சா ஜேசன் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இப்போ அந்த டேட்டா ஸ்டோர் போய் பாருங்க, எதுவும் ஃபைல் இருக்கா பார்ப்போம். இந்த ஒரு நிமிஷம், இல்ல இன்னும் ஃபைல் டவுன்லோட் ஆகல. இந்த இருக்கு ஒரு ESX ESXi 4 இருக்கு பாருங்க, அது என்ன? ஆ இந்த இருக்கு பாருங்க ஃபைல், இந்த சைடா? ரைட், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாருங்க. ஆ இதுதான் அந்த டவுன்லோட் ஃபைல், டவுன்லோட் ஆயிட்டு இருக்கா இந்த ஃபைல்? இது மாதிரி இல்ல பாத்தீங்களா? கரெக்ட், இப்போ டைத்து தான் கிரியேட் ஆயிருக்கு. 841 இப்போ தான் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம இப்போதான் எக்ஸிக்யூட் பண்ணோம். 841 தான் இருக்கு பாருங்க. அந்த ESX நேம் வந்து போட்டு வருது பாருங்களா? கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி லாக் அன்னைக்கு டேட்டா ஸ்டோர் கிளீனப் கிளாஸ் ஒரு கிளாஸ் எடுத்தேன், அதுல வந்து இந்த மாதிரி லாக் ஃபைல் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சோ அந்த லாக் ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் டெலீட் பண்ணிருங்க, இல்லாட்டி அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கோ. இப்போ இது வந்து பிரச்சனை இல்ல, சின்ன லாக் தான். ரீசன்ட் லாக் எல்லாம் அந்த மாதிரி இது எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நிறைய டைம் ஆகும், அது லாக் சைஸே வந்து 1 GB 2 GB இருக்கும். ஸோ ஐ திங்க் இது ESXi லாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். இப்போ VMware லாக்ஸ் பார்ப்போம். ஓகே, எஸ் நீங்கள் ஒன்று